கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த இம்மாதத்தில் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் இன்று ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது சென்னையில் இன்று காலை முதல் அனைத்து கடைகளும் விடப்பட்டுள்ளன சாலைகளில் தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு வாகனங்கள் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது மேம்பாலங்களிலும் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது முழு ஊரடங்கு காரணமாக தியாகராய நகர் பாரிமுனை ஒயம்மா சாலை உள்ளிட்ட பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன காவல்துறையினரின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மாநிலத்தில் நீண்ட நாட்களாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பசுமை மண்டலமாக காணப்பட்ட நிலையில் அண்டை மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் வந்து சென்ற நிலையில் இதுவரை இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து மாவட்டத்தில் ஊரடங்கு தீவிரமாக அமல்படுத்தப்படுகிறது இன்று விடுமுறை என்பதால் மாவட்டத்தில் உள்ள பதினாறு அண்டை மாநில சோதனைச் சாவடிகள் வழியாக ஒசூர் தளி கிருஷ்ணகிரி பகுதிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் மூலம் பொதுமக்கள் வருகை தருவார்கள் என்ற நிலையில் நேற்று இரவு முதலே ஒசூர் மற்றும் எல்லைப் பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை ஐந்து ரோடு சாலை உள்ளிட்ட நகரின் பல்வேறு முக்கிய சாலைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன முழு ஊரடங்கை மீறி வெளியே வருபவர்களின் வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர் சேலத்தில் கடைகள் பெட்ரோல் பங்க் இறைச்சிக் கடைகள் உள்ளிட்டவை மூடப்பட்டுள்ளன திருச்சி மதுரை கோவை திருநெல்வேலி உள்ளிட்ட அனைத்து பெரிய நகரங்களிலும் சிறு நகரங்கள் மற்றும் கிராமங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் மருத்துவ சேவைகள் தவிர அனைத்து நிறுவனங்களும் முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றன மாவட்ட எல்லைகளில் காவல்துறையினர் கடுமையான வாகன சோதனைகளில் ஈடுபட்டுள்ளனர் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்